63 நாயன்மார்கள் வரிசையில் 35வதா சிறப்புலி நாயனாரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சோழ நாட்டிலுள்ள திருவாக்கூரில் பிறந்தவர் தான் சிறப்புலி நாயனார். வேதியர் குலத்தில் பிறந்த இவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியும் சிவனடியார்கள் மீது அளவற்ற அன்பையும் கொண்டிருந்தார். அடியவர்களுக்கு அன்றாடம் அமுது படைத்தாரு. அவர்களுக்கு தேவையான பொருளுதவிகளையும் செஞ்சாரு. ஒருமுறை சிறப்புலி நாயனார் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய விரும்பினாரு. 1000 ஒருவர் மட்டும் குறையவே நாயனாருக்கு மன வருத்தம் உண்டாச்சு. அதனால், என் ஐயனே, அடியார்களில் ஒருவர் குறைவது எனக்கு மனவேதனையை அதிகப்படுத்துகிறது, நான் என் செய்வேன்னு மனமுருகி வேண்டினாரு. அடியாருடைய உருக்கமான வேண்டுதல் எம்பெருமானை எட்டுச்சு. எம்பெருமான் தாமே சிவனடியார் வேடம் பூண்டு நாயனாரின் இல்லத்தில் நடக்கும் அன்னதானத்தில் கலந்து கொள்ள வந்தார். இறைவனின் அருளை எண்ணி மகிழ்ந்த சிறப்புலி நாயனார் அனைவரையும் உபசரித்து அமுது படைத்தார். அன்னதானம் முடிந்ததுக்கு அப்புறமா இறைவன் காட்சி தந்தார். சிறப்புலியாரது சிவபக்தியை பார்த்து மெச்சிய சிவபிரான் இவரை தன்னுடைய திருவடி நிழலில் வீற்றிருக்கு செய்தாரு.